ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் வாங்க வந்திருக்கோம். அது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை மாமி மசாலாவில் மல்லிகை ஜாமான் வாங்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம போய் வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் போய் வாங்கிட்டுலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவீங்க, நாங்கள் வந்து டைரெக்டாக கடைக்கே வந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம கடையை போய் பார்த்துட்டு என்ன தேவையோ அனுப்பிட்டோம். கடைக்கு வந்துட்டாங்க. வாங்கலாமே மாவு மூணு மிஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். மஞ்சள் கஸ்தூரி பஞ்சர் இதுவும் வந்து பாப்பாவுக்கு நான் குளிக்கிறப்போ டெய்லி வந்து தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறதா ரெகுலரா. குப்பை மேனியும் குளிப்பாட்டி விடுவாப்பா பிரியா. குப்பை மேனியும் விளையாடுறதுல இப்ப மண்ணில எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டுல, ஏதாவது அரிக்குதுல அது மாதிரிலாம் இல்லாம இருக்கும். தேய்ச்சி குளிச்சு விட்டு அந்த குப்பை மேனியை ஃபேஸ் பேக் வந்து அதுவும் எடுத்துட்டு போய் குளிப்பாட்டி விடும். இப்போ ஒவ்வொரு பொருளும் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் மங்கள கரமா இருக்கிற மாதிரி மஞ்சள் தூள் எடுத்துருக்கணும். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எவ்வளவு சொல்லுங்க வந்தாங்க. இதெல்லாம் இயற்கையா தயார் பண்ணது, உடம்புக்கு நல்லது. அதுக்காக நாங்க மண்ணை மாமி மசாலா வாங்க வந்திருக்கோம். போ சிக்கன் தூள் ஒரு பாக்கெட் என்ன சார்? சிக்கன் தூள் உளுந்தங்கள் இருக்கு, பயிரெல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மண்ணை மாமி மசாலா வந்து மாமி மசாலால வந்து எங்க தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டோம். அது என்னென்ன பொருள் இருக்கோ இங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. மத்த பொருள் எல்லாம் நாங்க வெளியில போய் வாங்கலான்னு இருக்கோம். இப்ப இங்க பாருங்கதான் வாங்கி இருக்கிறது. அதுவும் நிலா குட்டி வந்து உட்காந்து மறைச்சிட்டாங்க. நம்ம பிரியா வெளில போய் ஜாமான் வாங்கிட்டு அப்புறம் மொத்தம் வீட்டுல போய் காமிச்சுக்கலாம் என்னென்ன பொருள் வாங்கிருக்கோம்னு. சரி வாங்க போயிட்டு வரலாம். நம்ம பாப்பா பாத்துக்கிறோம். வத்தல் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கோம். Thank you.
சூப்பர் மார்க்கெட்ல வந்து மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கோம். அமலாக்கோட்ல வாங்கினது போக மிச்சம் இங்க வாங்கிட்டு இருக்கேன். சாப்பிட போறல, நீ சாப்பிடுறப்போ வருத்தம் எடுத்துக்கோமா. பிரியா பிரியா வருத்தம் எடுத்து சாப்பிடுங்க. ஆமாம் பாருங்க, தொட்டி எடுத்து பாருங்க எவ்வளோ ஹைட்டில். நாங்க மல்லிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பாக்கலாம். அமலாக்கா வீட்டுல வந்து மண்ணை மாமி மசாலால வந்து என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பாக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல புளி கலையடிச்சு அப்படியே அமலாக்கட்ட வந்து புளி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பா குட்டி பாத்தீங்கன்னா குப்பை மாரி பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கோதுமை மாவு, அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாக்ஸ்ல இருக்கு, ஓபன் பண்ணி பாக்கலாம். இது அமலா பாக்கவே குடுத்துட்டு அப்படியே. ஆமா கப்பையில வந்து தூக்கிட்டு வர முடியல, சரி பாக்ஸ்னா வண்டிக்கு எடுத்து உட்கார வச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதாக இதுல வச்சு குடுத்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா சிக்கன் தூள். அதுக்கப்புறம் ரெண்டு பாக்கெட்டு கோதுமை பாக்கெட் வாங்கினேன். கடல மாவு, கரம் மசாலா, இது பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள். வீட்டில் எல்லாம் நல்ல சாம்பார் தூள் வாங்கிட்டு வந்திருக்கோம். மல்லித்தூள் இது பார்த்தீங்கன்னா கம்பு மாவு, கம்பு மாவு அது ஒரு பாக்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவுக்காக மெயினா வச்சு கொடுப்பியா, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு இனிமே வந்து கல்லறுக்க போயிடுவாங்க, பாவம் எங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி 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 கொடுத்துட்டாங்க. நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் பொண்ணு கொஞ்சம் பாஸ் அதிகம் தானே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள். இதெல்லாம் வந்து அமலாக்கா வீட்டுல மாமி மசாலால வாங்கிட்டு வந்த பொருள் இது எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா வெளியில கடையில என்ன வாங்கிட்டு எங்க வீட்டுல வந்து குழம்பு தூள் காலி ஆயிடுச்சு. அதுக்காக பாத்தீங்கன்னா அரை கிலோ வந்து மிளகாய், ஒரு கிலோ மல்லி வாங்கணும். அதோட சேர்த்து அரைக்கிறது வந்து மஞ்சள், சோம்பு, ஜீரகம், மிளகு, கடலப்பருப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா சர்ப்பு தூள், கார்த்திகாய் ஷாம்பு, துணி சோப்பு, பேஸ்ட், வீட்டுக்கு வந்து பவுடர், பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா பவுடரில் அதுவும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். பொட்டுக்கடலை, காஃபித்தூள் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து 10 ரூபா பாக்கெட்டில் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 கிலோ பாக்கெட்டில் வந்து கடுகு, வெந்தயம், சோம்பு, ஜீரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கால் மேட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கி எடுத்துகிட்டு வந்தது. பூ வித்தாங்களா சேர்ந்து உதிரியில மல்லிகை வாங்கிட்டு வந்தேன். துணி துவைக்கிற பிரஷ் இதெல்லாம் 10 ரூபா 20 ரூபா வாங்கினது. பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா தலையில போடுற கிளிப்பு அழகா இருந்துச்சு, அதனால இது ரெண்டுலயே ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன். ஆமா இதுலயும் எனக்கு வாங்கி கொடுத்த ஃபேன் பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து ஸ்டிக்கர் மாதிரி ரெண்டு இது அட்டாச் பண்றது அது விட்டு போயிடுச்சு, அது ஒன்னு வாங்கிட்டு வந்தோம். பாத்திரம் விளக்குற நார், இரும்பு நார், லைட்ரு வேற எங்க வீட்டுல இல்ல, நல்ல ரெண்டு லைட்ரு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கிளிப்பு வாங்கிட்டு வந்தேன். இந்த கிளிப்பு பாத்தீங்கன்னா அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்தது, ஏன்னா உங்களுக்கு வந்து முடி வளர்ந்துருச்சு, அது வந்து அம்மா உண்மையில அவங்க உங்களுக்கு வாங்கிட்டு
சொன்னா கேட்க மாட்டீங்க. அவங்களுக்காக உண்மையா வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு கிளிப்பு பூவு இந்த காது கொடையை வச்சு அமளே முட்டாதீங்களா அமளே. அடுத்து பாத்தீங்கன்னா கடலை எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆயிலே சமைக்கிறத விட இதுல சமைக்கிறது நல்லதுன்னு இருக்காங்க. நல்லது கடலை எண்ணெய் அதுக்காக வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா வத்தல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வத்தல். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி வீட்டில் வந்து ரசம் போய் இது மாதிரி வத்தல் பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணுலேயும் வாங்கிட்டு வந்தோம். இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா பானிபூரி. பானிபூரி அப்பளம். அப்பளம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமலா கட்டுக்கு போயிருந்தோம். அண்ணன் வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அழகா இருக்குல்ல இது ஒன்று. அண்ணன் இது வந்து அண்ணன் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஒன்று தீர்ந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மிக்சி வந்து எனக்கு கல்யாணம் தீர்ந்து போடுறாரு. இது பார்த்தீங்கன்னா இது கல்யாணத்துக்கு எனக்கு வாங்கி கொடுத்தது. யூஸ் பண்ணாம வீட்டிலே வச்சுட்டேன். அது என்னன்னா எலி வந்து இந்த ஒயரை வந்து கடிச்சிருச்சு. அது சொல்லுவாங்களே வீட்டில் உள்ள பொருளை அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணாதான் வந்து கெட்டு போகாம அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரிதான் இது எடுத்து எடுக்காமலே வச்சுனாலும் எலி கடிச்சிருச்சு. கடிச்சது பிளக்கை போச்சு. புதுசாக பிளக் மாத்திருக்கோம். போ போய் இதையும் மாத்திட்டு வந்திருக்கோம். போ அம்மியில தான் அதிகம் அரைச்சிக்கிட்டு இருந்தேன் நான். போ இது எல்லாமே இப்போ வந்து பெரிய பிரச்சனையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு மாதத்துக்கு தேவையான ஜாமான் எல்லாமே இப்போ என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜாமான் வாங்குகிற பிரச்சனை தான். அம்மளே நிலா என்னடா தக்கற. அதே பார்த்தீங்கன்னா வரும்போது சென்று ஒரு ரெண்டு முட்டாய் வாங்கிக்கிட்டு வந்தேன். அந்த முட்டாயை பிரித்து விட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னமா அங்கேயே அமலாக வீட்டுலயே சரி எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு போட்டு விளையாண்டுட்டு அப்ப நாங்க பாப்பாவை விட்டுட்டு சென்று வெயிலா இருக்கேன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து வீட்டுல அமலாக்கட்டை குடுத்துட்டு அங்க வந்து கடத்தரை போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா நான் அமலாக்கட்டை அழுகுன்னு நினைச்சா அழுகவே இல்ல. சமத்துப்பெல்லாம் இருந்திருக்கு. ஆனா அம்மா அப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. நாங்க போகையுமே அம்மான்னு சொல்லிட்டு அழிச்சு ஓடிட்டு ஆனா இருந்துட்டு பாப்பா அவங்க அத்தை கிட்ட சொன்னாங்க ஐயாவுக்கு அவங்க ஐயாவுக்கு போன் பண்ணி கொடுத்தீங்க பவுனுன்னு தான் சொல்லுவாங்க. பவுனு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சிரிப்பாங்க. எல்லா பொருளும் வாங்கியாச்சு. இதை போடுங்க பாப்பா.